ஹாய், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற படம் பேர் வந்து கதாம் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவி. இப்போ தான் டேரெக்டாக வந்து ஓடிடியில் ரீச் ஆகிருக்கு. ஸோ அமேசான் ப்ரைமில் நேற்று ரிலீஸ் ஆன படம். ஸோ இந்த படம் வந்து டைரக்ட் பண்ணது கிரண் ரெட்டி, அப்புறம் இல்லை பகாவா பார்கவா ராகேஷ் பூஜிதா இவங்களாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய படம் வந்து தெலுங்கில் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இதுமே இப்போ தான் வந்து ஒரு கலர் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு 2 வீக்ஸ் மாதிரி ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ரீச் கிடச்சிச்சு. ஸோ இந்த படமும் அதே ஒரு இதில் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அமேசான் ப்ரைமில். ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போனால், ஸ்டார்டிங்கே வந்து ஜஸ்ட் ஒரு லவ்வர்ஸ். ஸோ இவங்க வந்து காரில் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போகிறப்பெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது. ஒரு ஸ்னோஃபால் ஏரியா மாதிரி இருக்குது, அங்கே ஒரு பிரச்சனை வருது. ஒரு இது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க ஒரு பிரச்சனை வந்து அவங்க கார் வந்து ஸ்டக் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஒருத்தர் ஹெல்ப் கேட்குறாரு. அங்கே வர ஒரு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்னோடய ரூமில் வந்து தங்குங்க, நாளைக்கு உங்கள் கார் ரெடி ஆயிரும், ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இவங்க அவரை நம்பி போய் அந்த லவர்ஸ் ரெண்டு பேருமே வந்து அந்த ரூமில் வந்து தங்குறாங்க. அவரோட பையன் சொல்லி ஒருத்தர் வந்து திருப்பி அந்த ரூமுக்குள்ளே வர்றாரு. அவர் ரொம்ப அன்யூஷுவலாக வந்து பிஹேவ் பண்ணுறாரு. ரொம்ப வந்து இந்த லேடிஸ் மேலே வந்து ரொம்ப ஜஸ்ட் ஒரு அன்யூஷுவல் பிஹேவியர்லாம் அவருக்கு தெரியுது. இவங்க ரொம்ப பயப்படுறாங்க, எப்படியாச்சும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் போகலான்னு பார்க்குறாங்க. ஒரு அடுத்த நாளுக்கு அப்புறம் வந்து இவங்க அப்பா இவர் யார் வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அவரே வந்து இவங்க அன்யூஷுவலாக பிஹேவ் பண்ணுறாங்க, நிறைய திட்டுறாங்க, இது பண்ணுறாங்க. இது எதுவுமே இவங்களுக்குலாம் புரியவே இல்லை என்ன நடக்குது நீங்கள். ஸோ இப்படியே தான் கதை வந்து போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு கால் ஒரு டாக்டர்கிட்ட இருந்து வருது, இன்னும் உங்களுக்கு ஒரு நாள் தான் இருக்கு, நீங்கள் அதுக்குள்ளேயும் அவனை ஆதித்தி அப்படின்றவனை கொண்டு வந்து ஆகணும் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அந்த லவர்ஸில் வந்து இவன் பேர் வந்து ஆதித்தி, சாரி ரிஷி, ரிஷியை வந்து நீங்கள் கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனோட லவர் பேர் தான் வந்து ஆதித்தின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இவன் பேர் வந்து ரிஷி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் இப்படியே போகுது. ரொம்ப கன்ஃபியூஷனாக ஏன் வந்து இவன் டார்ச்சர் பண்ணுறான், ஒருவேளை இவனுக்கு தான் மென்டலாக அஃபெக்ட் ஆயிருக்கு என்னன்னு சொல்லிட்டு. நமக்கு இதுவரையுமே வந்து ஒரு இந்த ஹீரோ ஹீரோயின் அந்த லவர்ஸ் வந்து ஒரு நல்லவங்களாக தான் தெரியுவாங்க. அப்புறம் அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக் போகுது. ஸோ இந்த இதில் வந்து இந்த அப்பா இவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டில் வந்து தங்குங்க, உங்கள் கார் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர். அவர் வந்து யூஎஸில் வந்து ஜஸ்ட் ஒரு இந்தியாவுக்கு போயிட்டு யூஎஸ்க்கு திருப்பி வராரு. அவரோட பொண்ணு வந்து யூஎஸில் வந்து படிக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த ரிஷியோட லவ்வர் அதித்தி. ஸோ இங்கே ஏன் வந்து அதித்தின்னு ஒரு கேரக்டர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை நான் அதுதான் ஒரு ட்விஸ்ட் படத்தில். ஸோ வராரு, அவர் பொண்ணு பார்த்தா சூசைட் அட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அது அவங்க வச்சுருந்த வந்த நகை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அவங்க சூசைட் அட்டம் பண்ணவொடனே அவங்க கழுத்தில் போட்டுற நகை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இவர் சொல்கிறாரு, இல்லை இது வந்து என் பொண்ணோட இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவங்க பொண்ணுக்கு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லி இது பண்ணப்போ தான் வந்து அவங்க பொண்ணு வந்து ரிஷின்னு ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கு. அதுதான் ஈவெண்ட் இப்போ ஹெல்ப் கேட்ட வந்து ரிஷி. ஸோ பார்த்தா அவன் வந்து ஒரு மெமரி லெஸ் ஆகிருக்கேன், ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து. ஸோ அவனுக்கு வந்து பட் ஆனால் இவங்க ஒரு பொண்ணு வந்து இல்லை, ஒரு பொண்ணு யாரோ ஒருத்தவங்க பொண்ணு மாதிரி மூஞ்சில் வந்து மர்டர் பண்ணி அந்த மர்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இவரோட பொண்ணு இவர் கிடைக்கணும், அது ஏன் இவன் வந்து மர்டர் பண்ணால் அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டினுக்கு திருப்பியும் அவனை வந்து பிடிக்க அவனை பார்த்து அந்த ரிஷியை வந்து பிடிக்கிறாரு. பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மென்டலாக வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, அவன் பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டான். ஸோ திருப்பி அவனை பிடிச்சி வச்சுட்டு அந்த ஒரு 3 நாள் வந்து இதே மாதிரியே பிளான் பண்ணி அவனோட ஃப்ரெண்டு பேர் தான் வந்து அவனோட அந்த அவரோட பொண்ணு பேர் வந்து சும்மா அதித்தின்னு சொல்லி செட் பண்ணி இவனை பிளான் பண்ணி அழகாக கூட்டிகிட்டு வந்து அந்த ஒரு ஸ்னோஃபால் ஏரியாவில் வந்து ஸ்டக் ஆகிற வச்சு அந்த 3 நாள் அவன் பண்ண விஷயத்தெலாம் திருப்பி அவனுக்கு டார்ச்சர் மாதிரி பண்ணி அவனுக்கு அந்த ஒரு பழைய நினப்பை வர வச்சு உண்மையிலேயே வந்து தன்னோட பொண்ணு தான் இவன் லவ்வரு. ஸோ தான் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு அதுக்கப்புறம் தெரில. ஆனால் சூசைட் பண்ணாமல் வந்து வேறு பொண்ணோட பாடியை வச்சு மேட்ச் பண்ணியிருக்கான். உண்மையிலே என்ன நடந்துச்சு, ஏன் வந்து தான் பொண்ணை வந்து இவன் கொலை பண்ணானா இல்லையா, தான் பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையா ஃபஸ்ட்டு, இவன் அடுத்த பொண்ணை வந்து மர்டர் பண்ண மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து அவன் பாஸ்ட்டில் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணானோ அதை வந்து இவன் அவனுக்கு பண்ணி அந்த ஒரு 3 நாளைக்குள்ளே அவனோட அந்த ஒரு பழைய நினப்பை வர வச்சு அவன் பொண்ணை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த படத்தோட ஒரு கதையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து பழசம் மறந்துடுவார், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கு வந்து கனெக்ஷன்லாம் உள்ள லைட்டாக மிஸ் ஆகிருக்கும். பட் அவங்க பண்ணது ஏதாச்சும் டக்கு ஞாபகம் வச்சுன்னா திருப்பி எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணுவாங்க. அதில் சின்ன சின்னதாக வந்து ஹின்ஸ்லாம் வந்து ஒரு டைரி இதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா ஒரு பையன் என்னென்ன செய்கிறானோ அவங்க அப்பா வந்து டைரியில் எழுதி வைப்பார். அப்போ தான் அவன் பையன் அவன் பண்ண பாவத்தெலாம் பார்த்து ஃபியூச்சரில் வந்து திருந்துவான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளேக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ மியூசிக் வைஸ் வந்து படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெருசாக சாங் எதுவுமே இல்லை. 1.5 hour இந்த ஒரு த்ரில்லர் கதையை வச்சு அதான் வந்து நல்லா கொண்டு போயிருக்காங்க. 1.5 hour வந்து போர் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக போகும், என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அடுத்த ஒரு 45 மினிட்ஸ் வந்து எல்லாம் நமக்கு மைண்டில் என்னென்ன கொஷின் இருக்கோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளியர் பண்ணிச்சு. மியூசிக் வைஸ் வந்து பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு பண்ணியிருக்காங்க. ஆக்ட் பண்ணவங்க 3 பேருமே வந்து அந்த அவ்வளோ அழகாக வந்து அந்த பார்கவா ராகேஷ் புஜித் அவங்க 3 பேரும் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமே இந்த படத்தில் வந்து ஒரு 10 கேரக்டர் தான் வந்து திருப்பி திருப்பி காட்டுவாங்க. பட் அந்த ஒரு 5 to 10 இந்த ஹீரோ ஹீரோயின் அவங்க அப்பா அவரோட பையன் அதுக்கப்புறம் இந்த ஒரு டாக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 to 7 கேரக்டர்ஸ் தான் கட்டுவாங்க. பட் அது எல்லாமே வந்து நல்லாவே செட் ஆயிருக்கு இந்த படத்துக்கு. ஸோ படம் வந்து அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் படத்தை போய் பாருங்கள், நல்லா இருக்குது.